ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். இந்த வருஷ தீபாவளிக்கு இவங்க எல்லாருக்குமே புது டிரெஸ் வாங்கி ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதனாலதான் என் பசங்களோட சேர்ந்து அந்த நல்ல விஷயத்த வந்து இப்ப நான் பண்ணிருக்கேன். இந்த பதிவை போடுறதுக்கான காரணம் வந்து நான் இதை பண்றேன் நீங்க பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல. இத பாக்குற ஒரு சில பேர் வந்து நம்ம பண்டிகையை வந்து இப்படியும் கொண்டாடலாமா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இவங்கள மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் சந்தோஷமா ஒரு ஒரு நாளையும் வந்து கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஒருத்தருமே எங்களை வந்து நல்லா இருங்க அப்படின்னு வந்து மனசார வாழ்த்தும் போது மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. அந்த கடவுள்கிட்ட நான் கேக்குறது, எப்பவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நீங்க எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருங்க அப்படிங்கறது மட்டும்தான். உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில், இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே. பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார். இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார். தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி, ஒரு பாட்டி நிர்வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி.